ஜெயாடிவி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் ரிஃபாய் ஷோகதலி. நான் வந்து சீனியர் கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்டாக. இப்போ கோவிட் ரிலேட்டட் விஷயங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நவ் வி ஆல்சோ ஹாவ் அ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த லாக்டவுன் எக்ஸ்டென்ஷன், இந்த ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் எக்ஸ்டென்ஷன் வந்து COVID-19 July 5th வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட்டு. அதர் பார்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் மற்ற இடங்கள்லையும் கூட அதனுடைய லாக்டவுனுடைய எக்ஸ்டெண்ட் ஆகி July 31st வரைக்கும் சம் ஃபார்ம் ஆஃப் லாக்டவுன் இருக்கிற மாதிரி தான் வந்திருக்குது. ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த COVID-19 கேசஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எவ்ரி டே யூ கேன் சி த நம்பர் ஆஃப் கேசஸ் ஆர் கோயிங் அப். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நான் பேசுறது மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி ஒரு 3 மந்த்ஸாக லாக்டவுன் போயிட்டுருக்குது இப்போ. ஸோ இந்த 3 மந்த்ஸ் மேலே தாண்டி போகும்போது இது இந்த லாக்டவுனால் உள்ள மற்ற விஷயங்கள், மற்ற வியாதிகள், மற்ற டிசீஸ்னுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம இந்த லாக்டவுனை ஓப்பன் பண்ணும்போது எந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்கவுண்டர் பண்ண போகிறோங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ இந்த நம்பர் ஆஃப் கேசஸ் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸில் நம்பர் ஆஃப் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரிலையும் இந்த ட்ரெண்ட் இருந்தது. ஸோ எந்தெந்த கண்ட்ரிலாம் இந்த மாதிரி ஹை நம்பர் ஆஃப் கேசஸ் இருந்ததோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு பீக் ஸ்டேஜில் போனாங்க. அண்ட் ஸோ ஒன் வுட் எக்ஸ்பெக்ட் தட் இந்த மாதிரி நம்ம ஒரு இந்தியா மாதிரி ஒரு டென்ஸ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரியில் நீங்கள் வந்து ஒரு COVID-19 வந்து ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் த ஏரியாலேயோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறது முடியாத காரியம். ஸோ வி ஹாவ் டு அக்செப்ட் இட், நம்பர்ஸ் ஆர் கோயிங் அப். பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அந்த மொர்டாலிட்டி ரேட், அதாவது டெத் ரிலேட்டட் வந்து கோவிட்லேருந்து இன்னும் பார்த்தீங்கன்னா less than 5% வேர்ல்டு வைட் டேட்டாவை பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட்னால இறப்பு சதவீதம் வந்து எனிதிங் பிட்வீன் 3.5%ல இருக்குது ஆவரேஜாக. பட் சர்டன் கண்ட்ரீஸில் அரவுண்ட் 10% 11% இருக்குது, சில கண்ட்ரியில் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரிலையும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்குது. ஸோ பட் நீங்கள் நிறைய நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் இறக்குறதுனால இது நமக்கு வந்து ஒரு பயம் கொடுக்குது. பட் த சேம் டைம் நம்ம வந்து 80-85% ஆஃப் த பீப்புள் வந்து இதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியே வந்துடுறாங்க. மீதி உள்ள 15%ல சில பேருக்கு வந்து மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவைப்படுது, சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்தராக ரொம்ப தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்க வேண்டிய நிலைமையில் வருது. ஸோ இதுதான் நம்ம கோவிடை பற்றி உள்ள விஷயங்கள். இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோவிடுக்குன்னு பண்ணிங்கன்னா வி ஸ்டில் ஹாவ் நாட் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கோவிடில் வந்து இன்னும் சரியான மெடிசின் ப்ரூவ் பண்ணி வரல. தெர் ஆர் சோ மெனி டாக்ஸ் அபவுட் ஃபேவிப்ரவிருங்கிற மெடிசினையோ அல்லது ஹைட்ராக்சிக்ளோரோக்கினாக இருந்தாலும் சரி, அப்புறம் கொரோனில்னு ஒரு பதஞ்சலி குரூப் போட்டுலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்தராக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் நோ டேட்டா டு ஷோ தட் தே ஆர் ஆக்சுவலி பெனிஃபிஷியல் இன் மெனி வேஸ். ஸோ அதை பற்றி நம்ம ஃபர்தராக நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இஸ், இப்போதைக்கு வந்து எந்த மெடிக்கல் ரிலேட்டட் பார்த்தாலும் அந்த ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல் சொல்லக்கூடிய 2 விதமான ட்ரீட்மெண்ட்டை டைரக்டாக கம்பேர் பண்ணி ஒன்றில் பெனிஃபிட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது தான் தி பெஸ்ட் எவிடன்ஸ் ஃபார் மெடிசன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வேர்ல்டு வைடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, தஸ் ஒன்லி 2 ரேண்டமைஸ்ட் ட்ரையல்ஸ் ஃபார் COVID-19 கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று சாலிடாரிட்டின்னு சொல்லி WHO கூட ட்ரையல், இந்தியாவில் உள்ள சில ஹாஸ்பிட்டல்ஸுமே அதில் இன்வால்வ் ஆகிருக்குது. வேறஸ் இன்னொன்று வந்து UK லெவலில் ரெக்கவரி ட்ரையல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு அனலைஸ் த டேட்டா, அந்த ரிசல்ட்ஸ்லேருந்து வர்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து இந்த டெக்ஸாமெத்தசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டெராய்டு மெடிசினால் உள்ள எஃபெக்டை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ வாட் த டெக்ஸாமெத்தசோனில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாடரேட் டிசீஸ் பேஷண்ட்ஸ் அண்ட் சிவியர் டிசீஸ் பேஷண்ட்ஸ், அதாவது மிதமான உள்ள பேஷண்ட்டுக்கும் ரொம்ப தீவிர சிகிச்சையில் உள்ள COVID-19 பேஷண்ட்ஸ்க்கும் இந்த டெக்ஸாமெத்தசோன் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா, தெர் இஸ் அ 35% மொர்டாலிட்டி. ஸோ வெண்டிலேட்டரில் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து 35% வந்து சர்வைவல் பெனிஃபிட், அதாவது மொர்டாலிட்டி இறப்பு சதவீதத்தை குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சிஜன் மட்டும் சாப்பிட்ற கொடுக்குற பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆக்சிஜன் மட்டும் எடுக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து அரௌண்ட் 20% மொர்டாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டெக்ஸாமெத்தசோன். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரக் தான் இதுவரைக்கும் ஒரு ப்ராப்பர் ஸ்டடீஸில் ப்ரூவ் பண்ண மெடிசன். இது போக ஆக்சிஜன், வி ஆல் நோ ஆக்சிஜன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இது போக இந்த ஃபேவிப்ரவீராக இருந்தாலும் சரி, இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வீராக இருந்தாலும் சரி, ஈவன் இந்த ரெமெடிஸ்வின்னு சொல்லக்கூடிய மருந்தில் கூட மொர்டாலிட்டி, அதாவது இறப்பு சதவீதத்தை குறைக்கிற மாதிரி இன்னும் வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்ஸ் வரலை. ஸோ வாட் த ரெமெடிஸ்வீரில் வந்து நம்பர் ஆஃப் டேஸை தான் குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. பிளஸ் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் ஃபேவிப்ரவீருக்குலாம் ஒரு சரியான ஸ்டடியே இல்லை, ரொம்ப வீக் டேட்டா. ஸோ அஸ் வந்து அந்த கொரோனில்னு சொல்லக்கூடிய பத்தஞ்சலியிலையுமே 40-50 பேஷண்ட் வச்சு ட்ரீட்மெண்ட், இவ்வளோ பெரிய பேண்டமிக்கில் வந்து வெறும் 100 பேஷண்ட் வந்து ஸ்டடி பண்ணுறதுனால பெருசாக பெனிஃபிட் இல்லை. வி நீட் லார்ஜ் ஸ்டடிஸ். அதுதான் அந்த ரெக்கவரி ட்ரையல் சொல்லக்கூடிய ட்ரையலும் சாலிடாரிட்டி ட்ரையலும் சொல்லுது.
ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னும் கொஞ்சம் அதனுடைய டேட்டாஸ்லாம் வரும்போது இன்னும் அதனுடைய பெனிஃபிட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த பர்டிகுலர் ட்ரக்ஸ்னால. இது போக வேக்சின், அஸ் யூ நோ தட் வேக்சின் இஸ் ஆன் த ட்ரையல், எல்லா வேக்சின்ஸும் நிறைய நடந்துகிட்ருக்குது. ஸோ அதனுடைய டேட்டாவும் இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் வி வில் ஹாவ் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் அது எப்படி அந்த வேக்சினால் உள்ள பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இந்த பர்டிகுலர் ரீசன்ஸ் ஒரு சைடு நடந்தால் கூட இது ரிலேட்டடாக இந்த லாக்டவுன்னாலும் சரி இந்த கோவிட்னாலையும் சரி மக்கள் எவ்வளோ பயந்து பீதி அடைஞ்சு மற்ற வியாதிகளுக்கு ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணாமல் இருக்காங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சர்ன். இப்போ பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டேட்டா ஃப்ரம் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, யூரோப்பில் இருந்து இட்டாலியில் இருந்து சரி, ஆஸ்திரேலியாவில் இருந்து சரி, என்ன டேட்டா வருதுன்னா ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வரமாட்டேங்கிறாங்க. ஸோ the patients were supposed to come to hospital in an emergency heart attack kuda avanga the covid nala bayandu veetla irukanga indra mari oru studies la veliya varudhu. So idunala ad related mortality adha death um jaasthi aagudhu. So oru patient heart attack na mundu 1 to 2 mani nerathukulla hospital vandanga na immediate treatment kuduthu palaikalam and delay aagaga avangalude benefit namakudaiya treatment udaiya benefit koranju perudhu neriya ver hospital varadhukku munnadi veetla irundhu perranga. ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இம்பார்ட்டண்ட் வந்து எனி பேஷண்ட்ஸ் வித் ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக் மாதிரி செஸ்ட் பெயினும் இருந்தாலும் நீங்கள் டிலே பண்ணாமல் ஹாஸ்பிட்டல் வரணும். எதுக்கு சொல்ல வரேன்னா மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே பார்த்தீங்கன்னா கோவிட் 19 ட்ரீட் பண்ணுற ஹாஸ்பிட்டல்ஸாக இருந்தாலும் சரி, மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ட்ரீட்டிங் கோவிட் 19 சென்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி டு ட்ரீட் அதர் பேஷண்ட்ஸ். மற்ற பேஷண்ட்ஸை எப்படி செக்ரிகேட் பண்ணுறங்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்துட்டு, ஸோ எப்படி நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து வரும்போது அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும், அவங்களுடைய ஹேண்ட் வாஷிங் டெக்னிக்காக இருந்தாலும் சரி, அவங்களுடைய செப்பரேட் ரூம்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அது எல்லாமே கோவிடுக்கு தனியே நான் கோவிட்னே பிரித்து தான் மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அந்த விதமான ஹாஸ்பிட்டல் வந்தால் கோவிட் 19 வந்துடும் அப்படிங்கிற பயத்துலேருந்து கொஞ்சம் மக்கள் வெளியே வரணும். ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட்ஸே ஹார்ட் அட்டாக் வந்து 2 டேஸ் கழித்து வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. தேங்க்ஃபுல்லி அந்த லேட் ஸ்டேஜில் வரும்போது ஆல்ரெடி அவங்களுடைய ஹார்ட் பம்பிங்லாம் வீக் ஆகிருது. ஸோ நீங்கள் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த ஹார்ட் பம்பிங் வீக் ஆகிறது இம்ப்ரூவ் பண்ணுறதெல்லாம் லேட் ஆகும். அதனுடைய டிலேட் டிஸ்சார்ஜஸ் அதாவது அவங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டேயும் ப்ரொலாங் ஆகிடுது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக வரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட வீட்டுக்கு அனுப்பிடலாம். வி ஹவ் பப்ளிஷ் டேட்டா, எங்கள் நாங்களே டேட்டா பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நிறைய இந்த ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லக்கூடிய ஸ்டென்ட் வைக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு வெறும் 24 to 48 hours நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிடலாம் மோஸ்ட் பேஷண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நியூரலஜி தான் ஸ்ட்ரோக் அதாவது பக்கவாதம்னு சொல்லக்கூடியது, எவ்வளோ குயிக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இது பயந்து நீங்கள் கோவிட் 19 உள்ள நீங்கள் உங்களோட ப்ரிகாஷன்ஸ்லாம் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஹேண்ட் வாஷிங் அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் மாஸ்க் அதை கண்டினியூவாக பண்ணுங்கள். பட் அதே சேம் டைம் இதில் ரொம்ப பேனிக் ஆகி வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், நம்ம வெளியே வரக்கூடாது இருந்தாலும் அதனுடைய இதையும் நீங்கள் எஃபெக்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி எமர்ஜென்சி சர்வீசஸ், ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இப்போ நார்மல் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நத்திங் லைக் ரெஸ்ட்ரிக்ஷன் இது இல்லை. ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் ஆர் ஆல் அவைலபிள். நீங்கள் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் ரெகுலராக வந்து எடுத்துக்கணும். அதுதான் இந்த வீடியோ பதிவுனால என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங்.